குயின் சைஸ் 11,500 கொடுத்துட்டு இருந்தோம். 1,500 டிஸ்கவுண்ட், 10,000 தலவாணி டோர் டெலிவரி பெட் கவர் ஃப்ரீ டபுள் காட்டு 8,500 கொடுத்துட்டு இருந்தோம். இதுக்கு 1,000 டிஸ்கவுண்ட், 7,500 ரெண்டு தலவாணி ஒரு பெட் கவர் ஃப்ரீ. இந்த ஆஃபர்லாம் உங்களுக்கு வேணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் ஸ்கிரீன்ஷாட் எனக்கு காட்டினீங்கன்னா இல்ல வாட்ஸ்அப் சென்ட் பண்ணீங்கன்னா இந்த ஆஃபர் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். கண்ணு முன்னாடியே போட்டு தருவோம். நீங்க மட்டும் கிளம்பி போயிருந்தாங்க, நம்ம மட்டும் கிளம்பி பஸ்ல போய் ஒரு நாள் போட்டு கொடுத்துட்டு வந்துடுறது. குயின் சைஸ்னா இதுக்கு 22 பஞ்சு பிடிக்கும். இளவு பஞ்சு வந்து தான் அப்படிதான் இருக்கும். பியூர் ஒயிட்டாவும் இருக்காது, ஒரு மாதிரி சாண்டில் கலர்ல தான் இருக்கும். கையிலுக்கு எவ்வளவு இளவு பஞ்சு இருக்கு, ஆமா எவ்வளவு தூரம் அழுத்தரணும் அவ்வளவு தூரம் சிங்க் ஆகி எப்படி எந்திரிக்குது. இப்ப நம்ம தூத்துக்குடியிலேயே இருந்து எனக்கு ஒரு 3 பெட்டு போடணும் வீட்டுக்கு அப்படின்னா நம்ம போட்டு தர முடியும். தேனி கம்பா அரசநாடு பஞ்சு கூட தலைநகர்னே சொல்லலாம். 5 இயர் வாரண்டி இருக்குன்னா பஞ்சுக்கு லைஃப் லாங் வாரண்டி. இப்ப 6 இன்ச் பெட்டு வாங்க, பாதிக்கு பாதி அமர்ந்துருச்சு, பீஸ் டு பீஸ் மாத்திக்கலாம். யாருக்கிட்ட மைந்துக்கு தேவையில்லை. இளவு பஞ்சுனா இளவு பஞ்சு மட்டும் தான் போட போறோம். எவ்வளவு வச்சு கை என் கூடையே தான் வரும். தண்ணி தான் நனைஞ்சே நனையவே நனையாதான். இது பருத்தி பஞ்சு வேற டூப்ளிகேட் பஞ்சு எதாவது தண்ணி கடியில போயிடும். கிங் சைஸ்னா 13,500 கொடுத்துட்டு இருந்தோம் பழைய ரேட்டு, 12,000. இதே மாதிரி 3 பில்லோ இதுபோ பெட் கவர் கொடுத்துருவோம் ஃப்ரீ டெலிவரி 3x4 1,500 டெலிவரியோட. நான் இளவு மஞ்சு பெட்டு ஃபர்ஸ்ட்டு சுருட்டி வச்சிருக்கவே கூடாது, சுருட்டி வச்சிருக்க முடியாது. ஓகே எது இல்லை, இளவு மஞ்சு பெட்டு தான் இப்படி மடிச்சாலுமே ரிட்டர்ன் வரணும். ஒரிஜினல் இளவு மஞ்சு பெட்டு ஃபர்ஸ்ட் கான்செப்ட். ஓகே அதுபோக வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும். ஃபாஸ்ட் மூவிங்கே 8 இன்ச் திக்னஸ் தான். நடுவில் ஸ்டிச்சிங் தெரியுதுங்களா நல்லா? ஆமாம் தெரியுதுங்களா, நல்லா தெரியுதுங்களா? இதுதான் பாருங்க, இந்த இடத்துல பாருங்க எப்படி வெளியே இருக்குன்னு. ஆமாம் இது மாதிரி யூஸ் பண்ணுற பண்ணுன்னா எக்ஸ்பெண்ட் ஆகும், அது கம்ப்ளைண்ட் வரக்கூடாது. ஏன்னா கம்பல்சரி இது வைக்கலாம் அந்த கம்ப்ளைண்ட் வரும் வரும். நம்ம மட்டும்தான் அதை வச்சு பண்ணி கொடுத்துட்டு வரோம். குயின் சைஸ் 11,500 கொடுத்துட்டு இருந்தோம். 1,500 டிஸ்கவுண்ட், 10,000 தலவாணி டோர் டெலிவரி பெட் கவர் ஃப்ரீ டபுள் காட்டு 8,500 கொடுத்துட்டு இருந்தோம். இதுக்கு 1,000 டிஸ்கவுண்ட், 7,500 ரெண்டு தலவாணி ஒரு பெட் கவர் ஃப்ரீ. இந்த ஆஃபர்லாம் உங்களுக்கு வேணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் ஸ்கிரீன்ஷாட் எனக்கு காட்டினீங்கன்னா இல்லை வாட்ஸ்அப் சென்ட் பண்ணீங்கன்னா இந்த ஆஃபர் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இளவு பஞ்சு மெத்தைகளை பற்றி போடுங்க, அது எங்கே கிடைக்குது எப்படி பண்ணி தராங்க அப்படின்னா, இளவு பஞ்சு பற்றினா மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம குப்பிச்சிப்பளை தான். இப்போ குப்பிச்சிப்பளையத்தில் பெரிய ஃபேக்டரி வச்சுட்டு துடியலூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் பார்த்தீங்கன்னா அம்பியா நகர் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்டில் நம்ம என்ன பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அண்ணன் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நீங்கள் எத்தனை பிட் ஆர்டர் கொடுத்தாலும் சரி, ஒன்று நீங்கள் வந்து டோர் ஸ்டெப் டெலிவரி வாங்கிக்கலாம், இல்லை ப்ராடக்ட் அங்கே அனுப்பி நேரில் வந்து நமக்கு பெட்டு போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு பெட்னா கூட முடிஞ்ச வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க பண்ணி கொடுத்துருக்காங்க. அதிக பெட் அப்படின்னா உங்களுக்கு இந்தியா முழுக்க கூட பண்ணி தர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்தியா வரைக்கும் பண்ணி கொடுப்பீங்க, சிங்கிள் பீஸ் மட்டும் கஸ்டமருக்கு மட்டும் தான், ஹோல்சேல் கிடையாது. ஹோல்சேல் கிடையாது, கஸ்டமர் கிடையாது. ஓகே கஸ்டமர் மட்டும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் இளவு மஞ்சளாக எப்படி இது பண்ணுறது, ஏன்னா அண்ணா வந்து ரவா வேலை செஞ்சு தான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல வீடியோக்காக, அதனால அண்ணா ஃபுல்லாகவே வேலை செஞ்சுட்டு தான் இருக்க போகிறாரு. ஸோ எப்படி இளவு மஞ்சனா எப்படி கண்டுபிடிக்கிறது, எத்தனை லைஃப் வரும், இது எந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லது, இது எப்படி யூஸ் பண்ணோம், மெயின்டென்ஸ் எப்படி, அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு என்ன ஆஃபர் கொடுக்க போகிறாங்க, ஒரு ஆஃபர் இருக்குது. ஸோ அதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கும் வாங்க வீடியோக்கள். அதுக்கு மேலே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்கும். வாங்க வீடியோக்களை போவோம். இளவு மஞ்சளே வந்து ரகம் இருக்கானா? இருக்குண்ணா. என்னென்ன ரகம் எப்படின்னா, அது நான் இளவு மஞ்சள்லேயே ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி தான் தனித்தனியாக இருக்கும். குவாலிட்டி தான் அப்படி இருக்குது, ரகம் நல்லா இல்லை. ஃபஸ்ட் குவாலிட்டிங்கிறது எப்படின்னா இருக்கும், ஃபஸ்ட் குவாலிட்டிங்கிறது இதுனா அதுதாங்களா, செகண்ட் குவாலிட்டிங்கிறது அடா அதான் இதுலேயே தெரியுது. அந்த அதுலேருந்து இதுலேருந்து பிரித்து வரதுலேயே நம்ம டிஃப்ரெண்ட் தெரியுது. ஸோ அதனால் வந்து நம்ம பார்த்தா தெரிஞ்சிடும் இது ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி. நம்ம பார்த்தா பார்த்தாலே தெரிஞ்சிருங்கண்ணா, இதுதான் செகண்ட் குவாலிட்டி போட்டு ரேட் கம்மியாக ஒரு சில பக்கம் தருவாங்க. அது ஃபஸ்ட் குவாலிட்டின்னு சொல்லி ஃபஸ்ட் குவாலிட்டின்னு ரேட்டு கம்மியாக தருவாங்க. நம்ம அப்படிலாம் இல்லை, டேரெக்டாக கண்ணு முன்னாடியே போட்டு தருவோம். ஓகே பார்க்க முடியாதவங்களுக்கு வீடியோவும் அனுப்புவோம். சரிங்கண்ணா. அப்படி இல்லைனா வீட்டுக்கே வந்து பண்ணி தரணும். இப்போ ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், தருமபுரி. வீட்டுக்குன்னா எப்படிண்ணா, எப்படி இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருவீங்களா? ஆ செட்டப் ஆம்னியில் போட்டு எடுத்து கிளம்பிடுறீங்களா இல்லை எப்படி? அது அப்படியும் போவோம். 2-3 பெட்டாக இருந்தால் அப்படியே 4 பெட்டாக இருந்தால் அப்படி போவோம். சரிண்ணா. ஒரு பெட்டுக்கே கூப்பிட்டாங்கன்னா ட்ராவலிங் சார்ஜ் மாதிரி வாங்கிட்டு நம்ம கொரியர் மூலையில் ஃபஸ்ட்டு பஞ்சு அனுப்பிடுவோம்ண்ணா. சரி, பெட்டு நம்ம பார்சல் அனுப்புகிற மாதிரி பஞ்சு அனுப்பிடுவோம். ஓகே. அங்கே போனதுக்கப்புறம் பார்சல் ரீச்சதுக்கப்புறம் கஸ்டமர் நம்ம கால் பண்ணி பார்சல் ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் மட்டும் கிளம்பி போயிருந்தாங்க, நம்ம மட்டும் கிளம்பி பஸ்ஸில் போய் ஒரு நாள் போட்டு கொடுத்துட்டு வந்துடுறது வீட்டுக்கு. ஓகே ஓகே. அப்போ பெருசாக நமக்கு இது இதுக்கு அதுக்குள்ள எவ்வளோ சார்ஜ் பண்ணுற மாதிரி? ஆ, தூரத்தை பொறுத்து ட்ராவலிங் ஆகணும் அவ்வளோதான். மற்றபடி பெருசாக இல்லை, இது டிஃப்ரெண்ட் நிறைய டிஃப்ரெண்ட் இல்லை இது இல்லைங்கண்ணா. அப்படி இல்லைனாலும் அவங்க வந்து டேரெக்டாகவும் விசிட் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். ஒரு பெட்டுக்கு எத்தனை மூட்டை இது பிடிக்கும்? ஆனால் சைஸுக்கு தகுந்த மாதிரி பிடிக்குங்கண்ணா பஞ்சு. இப்போ நம்ம என்ன சைஸ் போட்டுருக்கோம்னா இது குயின் சைஸுங்கண்ணா. குயின் சைஸ். ஆமாங்க. ஓகே. இதுக்கு 22 பஞ்சு பிடிக்கும். 22 கண்டிப்பாக பிடிக்கும். இவ்வளோ டைட்டாக போட்டால் மட்டும்தான் லைஃப் வரும். பார்த்து வாங்கறனா எப்படி நான் வாங்கணும்? ஆனால் இது இல்லைங்கண்ணா, நல்லா இதை தெரிஞ்சவங்க கண்டுபிடிக்க முடியுங்கண்ணா. மற்றபடி கஸ்டமராகனாலும் அவங்களுக்கு இதில் பற்றி A to Z நமக்கு தெரியும். அவங்களுக்கு வரைங்களுக்கு இது பெட்டுன்னு சொன்னால் பெட்டு தான். சரி, நம்ம சப்ஸ்கிரைபருக்கு எப்படியா சொல்கிறீங்களா இது எப்படி வாங்கணும்? ஆனால் இது இல்லைங்கண்ணா, ஃபஸ்ட்டு நம்ம இப்போ நம்ம டேரெக்டாக இந்த ஷாப்புக்கு விசிட் பண்ணி பார்த்தா இளவு மஞ்சள் ஃபஸ்ட்டு செக் பண்ணும். சரிண்ணா. இளவு மஞ்சள் வந்து தான் எப்படின்னா அப்படி தான் இருக்கும். ஓகே. நல்லா ஆப் பியூர் ஒயிட்டாகவும் இருக்காது. ஓகே. ஒரு மாதிரி சாண்டில் கலரில் தான் இருக்கும். ஆஃப் சாண்டில் கலர். ஓகே ஓகே. பியூர் ஒயிட் வராது. பியூர் ஒயிட் வரவே அது வந்து ஃபைபர் இருக்குது தான் அது மாதிரி வரும். கண்டிப்பாக அப்படி வரும். ஓகே. இது என்னென்னா 2-3 டெஸ்ட் பண்ணலாம். சரிங்கண்ணா. இப்போ தண்ணியில் உள்ளே டிப் பண்ணாலுமே ஓகே
உள்ளே இறக்காது, அப்படியே மேலே வரும். ஓகே. தண்ணி உள்ள ஒரு டிராப் கூட ஒரு இது கூட நிலையாது, நிலையவே நிலையாது. அங்கங்க அந்த டிராப் டிராப்பா நிக்குமே தவிர தேன் மாதிரியானா கண்டிப்பா அதே அதே மாதிரி தாமரை இதழ் மேல எப்படி இருக்கும் எதுல இருந்தாலும் இளவம் மஞ்சு பாருங்க. நான் கையில எடுத்துட்டேன். ஓகே. எதுலங்கண்ணா கையில எவ்வளவு இளவம் மஞ்சு இருக்கு? ஆமா, எவ்வளவு தூரம் அழுத்தணும் பாருங்க. அவ்வளவு தூரம் சிங்க் ஆயிக்கா சுருங்கி அப்படியே கைக்கு அடாப்ட் ஆயிக்கும். எவ்வளவு தூரம் அழுந்துட்டீங்களா? ஆமா. இதுல இங்க வைக்கிற பாருங்க எப்படி எந்திரிக்குது, மீண்டும் அந்த பொசிஷனுக்கு எந்திரிக்கும் அப்படியே இதாகும். ஸோ இதுதான் வந்து இதோட கான்செப்ட்டுங்களா? ஆமாங்கண்ணா. ரொம்ப நம்ம அதே இதையும் பண்றத விட இது ஈஸியாப்பா, ஈஸியாக அங்கே போனோமே பஞ்சை பிடிச்சி கையில் பிடிச்சி பதிலீங்கண்ணா. அந்த இப்போ இவ்வளோ மூட்டை இருக்குல்ல, இந்த ஒரு மூட்டை எத்தனை கிலோ வரும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இத்தனை மூட்டைங்கம்மா? ஒரே மூட்டை எத்தனை கிலோ வரும்னு நினைக்கிறீங்க? ஒரே ஒரு பேக், ஒரு பேக் எனக்கு நாலேஜில் 10 கிலோ வருமா? அண்ணா எது இல்லைங்கண்ணா, உங்களுக்கு எதுக்கு இதுதான் அப்படியே பாருங்க. ஓகே. நான் தூக்குறேண்ணா. ஆமாம், 10 கிலோவில் நான் 10 கிலோ பேக்கை நான் எப்படி தூக்குறது மட்டும் இப்போ பாருங்க. ஒரே வரல. ஓகே. ஆனால் வந்து நம்ம 10 கிலோ கல்லை இப்படி தூக்க முடியாது தானே? ஆனால் இது இதில் வெறும் 4 கிலோ. 4 கிலோ தான் இருக்கா? 4 கிலோ தான் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. 4 கிலோ தான் இது, வெறும் 4 கிலோ தான். அதுவே நம்ம நீங்கள் அழுத்தி தானே போட்டிருப்பீங்க? இதை கண்டிப்பாக அழுத்து அழுத்தி இங்க மிஷினில் வச்சு தைச்சா மட்டும் உள்ளே நிற்கும், இல்லைன்னா அப்படியே எடுத்துகிட்டு வரும். அதை நம்ம கை இது போடும், அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அதெல்லாம் கண்டிப்பாக வேலைக்கே ஆகாது. ஓகே ஓகே. ஸோ இதுலேயே இந்த இவ்வளோ விஷயம் இருக்குது. நம்ம எத்தனை வருஷமான இது பண்ணிகிட்டு இருக்கோம்? நம்ம ஒரு 10 இயராக இது மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கண்ணா. சரிங்கண்ணா. இப்போ இது மாதிரி பிரான்ச் ஓப்பன் பண்ணி ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கிறது ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலே கொடுத்துருக்கோம். நம்ம குப்பிச்சிப்படத்தில் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அங்கே எப்படி நான் செயல்பட்டுருக்கேன்? அங்கே ஒரு 2-3 பேர் வேலை பார்க்குறேன். 4 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேண்ணா. அது போக அது யூனிட் இருக்குது, அதில் ஒரு 5 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேண்ணா. அதுக்கப்புறம் அந்த டெலிவரி அதெல்லாம் அனுப்புறதுக்கு 2 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே. மொத்தம் குறைஞ்சபட்சம் ஒரு 5 பேர் ஒர்க் பண்ணுறாங்கண்ணா இருக்காங்க. நம்ம இங்கே தனியாக ஒரு பிரான்ச், தனியாக இங்கே ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணி இதை கொஞ்சம் மெயினாக கோயம்புத்தூர் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்மளே இறங்கி வேலை செய்கிறோம். ஓகே. நான் எனக்கு என்னன்னா, இப்போ நம்ம இன்னொரு மேட்ரஸ்லாம் இருக்கலாம், இது இளவம் பஞ்சு மெத்தை, இதில் இது தனி கான்செப்ட். மற்ற மேட்ரஸ்லாம் இருக்குல்ல? ஆமாம் ஆமாம். அந்த ஸ்போம் பெட்டு அப்புறம் வந்து இன்னொரு இதில், அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு, என்ன பெனிஃபிட்னா? ஆனால் ஃபோம் காயருக்கு என்ன இதுக்கு என்ன ரெண்டு இதானா? ஓகே. இளவம் மஞ்சள் வந்து 10 வருஷம் கழித்து ரீசைக்கிள் பண்ணிக்கலாம். என்னென்னா எப்படின்னு எனக்கு தெரியாது, எப்படி என்ன விஷயம் அது? ஆனால் ஒரு 10 வருஷம் கழித்து இந்த பெட்டு நம்ம மட்டும் வாங்குறாங்களே வெளியில், ஏதோ ஒரு பெருக்கு இளவம் மஞ்சள் வாங்கிட்டாங்க. ஆ, 10 வருஷம் கழித்து உள்ளே பிரித்து பார்த்தா ஒரிஜினல் இளவம் மஞ்சள் மட்டும் இருந்தால் மட்டும்தான் பாதி பஞ்சு யூஸ் ஆகும். 50% நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 22 கிலோ போனால் 11 கிலோ யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஓகே. அது கொஞ்சம் அவங்க மெயின்டைன் பண்ணி நீட்டாக கொஞ்சம் பாங்காக வச்சுருந்தாங்கன்னா அது லைஃப்பும் 10-20 வருஷம் கூட யூஸ் பண்ணீங்களா இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு. ஓகே. அதை மெயின்டைன் பண்ணும், அப்பப்போ யூரின் பட்டா தண்ணி இருக்கு வெயில் எடுத்து போடணும், அதெல்லாம் போட்டு அப்படி யூஸ் பண்ணால் கிளாத் டேமேஜ் ஆயிரும். ஓகே. இது மாதிரி கொஞ்சம் மெயின்டைன் பண்ணால் தான் லைஃப் வரும். சரிங்கண்ணா. இது மாதிரி பண்ணிட்டு என்னன்னா முக்கியமாக ஸ்ப்ரிங் மேட்ரஸ் யூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா? எதனால? நான் ஸ்ப்ரிங் மேட்ரஸ்ங்கிறது இவ்வளோ பெரிய லக்ஸுரியாக ஹைட்டாக இருக்கும். ஆமாம். இப்போ நம்ம படுக்கிறப்ப நமக்கு நல்லா உள்ளே போவோம் முதுகு. ஆமாம். அப்படி முதுகு இதெல்லாம் நமக்கு நல்லா உள்ளே போகிறப்ப என்ன, பாடி அன்சேஃபாக இருக்கும். ஆ, நம்ம தலை வந்து வெயிட் இருக்காது, அதே நம்ம முதுகு பகுதி நம்ம இதெல்லாம் வெயிட்டாக இருக்கனால பாடி அன்சேஃபாக இருக்கும். அப்படி வளைஞ்சு படுத்துட்டுறதுனால பேக் பெயின் வரும். பேக் பெயின் வரும் கண்டிப்பாக வரும். உண்மையாலுமே எனக்கு இது புதுசாக இருக்குது. அதான் நிறைய பேர் அதான் ப்ரமோட் பண்ணிருக்காங்க நல்லா. ஆனால் இப்போ என்னென்ன குழந்தைகளுக்கு என்ன விளையாடுறதுக்கு என்ன ஜாலியாக இருக்கணும், அதுதான் அதான். ஆனால் இதை ஒரு இளவு மஞ்சு பெட்டு யூஸ் பண்ணீங்களா போய் நீங்கள் கேட்டு பாருங்கள். ஆ, இளவு மஞ்சு இருக்கிற சுகம் எதுலேயும் இறக்காது அப்படிங்க. ஆனால் இளவு மஞ்சு பற்றி நான் போடும்போது கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கேன். அது என்ன கணக்கு? டைட்டாக போட்டால் தான் லைஃப் வரும். ஓகே. இப்போ டைட்டாக போடாமல் நம்ம பஞ்சு கம்மியாக வச்சிட்டோம்னா நம்ம யூஸ் பண்ணுறோட என்ன ஸ்ப்ரிங் மேட்ரஸில் என்ன கம்ப்ளைண்ட் வருது, அப்புறம் எதாவது இதே கம்ப்ளைண்ட் வந்தால் நல்லா கிரிப்பாக தான் இருக்கும், கிரிப்பாக இருக்கும், ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஆமாம். அப்படினா தான் லைஃப் வரும், சீக்கிரம் குழி உழுவாது, நமக்கு பேக் பெயின் வராது. பேக் பெயின் வராது. ஆமாம். மெயினாக இளவு மஞ்சோட ஃபஸ்ட்டு இளவு மஞ்சு எதுக்கு யூஸ் பண்ணணும்னா ஹீட் வராது, பெட்டில் ஹீட் வராது, சுத்தமாக ஹீட் வராது. ஓகே. ஸ்ப்ரிங்கு ஃபோமு காயரில் 200% ஹீட் வரும். யாரானாலும் கேட்டு பாருங்கள். ஏசி ரூம் இல்லாமல் அவங்கள யூஸ் பண்ணி ஒரு நாள் யூஸ் பண்ண சொல்லுங்கள். அப்படிங்கும்போது இதாகாது. கண்டிப்பாக ஃபஸ்ட் பால் கண்டிப்பாக இளவு மஞ்சு தான் பெஸ்ட்டு. இளவு மஞ்சு தான் இப்போ எல்லாருமே மாறிட்டு வராங்க. இதுக்கு முன்னாடி இளவு மஞ்சு போனால் என்னென்ன தெரியாது, அது எப்படி வாங்கணும், ஒரிஜினல் வாங்கணும்னு யாருக்கும் தெரியாது. இப்போ என்னென்னா நம்மள மாதிரி ஆன்லைனில் யூடியூப்பு இன்ஸ்டா அது மாதிரி ப்ரொமோஷன் பண்ணுறப்ப இங்கே இருக்கு நம்ம போய் வாங்கலான்ட்டு வாங்கிக்கலாம். அது மாதிரி ஒரு மக்களுக்கு இதாக அது நீங்கள் பண்ணுற கான்செப்ட் பார்த்தா வீட்டுக்கு வந்தே போட்டு தரங்கும்போது அது யாரும் எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் யாரும் பண்ண மாட்டாங்களே. யாரும் பண்ணுறதில்ல, நம்ம தான் வீட்டுக்கே போய் பண்ணுறது நம்ம தான். இந்தியாவிலேயே நம்ம ஒன்று தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது வீட்டுக்கே போய் நான் எங்கேனாலும் அதுவும் சரி, நம்ம தூத்துக்குடியிலேயே வந்து எனக்கு ஒரு 3 பேட்டு போடணும் வீட்டுக்கு அப்படின்னா நம்ம போட்டு தர முடியும். தூத்துக்குடி வரைக்கும் எங்கே வரைக்கும்? தமிழ்நாடு முழுக்க ஆர்டர் எவ்வளோ இருக்கோ அங்கே நம்ம கிளம்பிட்டு இருக்கோம்.
போட்டுடுங்க. இப்போ ஒரு 1000 ரூபா போட்டுவிட்டு நீங்கள் 4 பெட்டுக்கு போட்டுவிட்றீங்க சரிங்க. அது மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்துச்சானா? நான் அப்படி நடந்தது இல்லை. மேக்ஸிமம் டோர் டெலிவரி தாங்கண்ணா வீட்டுக்கு பெட்டு ஆர்டர் கொடுத்தாலும் சரி. டோர் டெலிவரி வேணாம். எப்படி டோர் டெலிவரி எப்படி பண்ண முடியும்? கொரியர்ண்ணா, டிடிடிசி கொரியர். இந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கா அதில்? கண்டிப்பாக. ஓகே, நான் வந்து போயிட்டு நீங்கள் போய் அந்த இப்போ லாரி ஆஃபீஸில் எடுத்துக்கிங்க, அதெல்லாம் கணக்கே இல்லை. அதெல்லாம் டோர் டெலிவரி வீட்டுக்கு. ஓகேண்ணா. ஆனால் இப்போ இது பண்ணிவிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, சரிங்க, இடையில அந்த மெயின்டெனன்ஸு அந்த இதெல்லாம் எப்படி நான் பண்ணணும், அதெல்லாம் என்ன கணக்குண்ணா? அதெல்லாம் அதான் நான் இலவ மஞ்சள் ஒரே மென் வெயில் எடுத்து பண்ணும். அவ்வளோ பெட்டை மாற்றி மாற்றி யூஸ் பண்ணும். ரெண்டு கிளைமேட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு பஞ்சு மாதிரி வேற ஒன்று யூஸ் பண்ணிட்டு அந்த இது சொல்லுவாங்கள்ல ஆஸ்மா மாதிரி ஒரு இது மூச்சு வாங்கல. ஆமாம், அது மாதிரி இஷ்யூ இதில் வந்துருமாண்ணா? ஆனால் அது என்னன்னா இலவ மஞ்சு ஒரிஜினலாக வாங்கிட்டு அது வராது. வராது. ஆனால் டூப்ளிகேட் பஞ்சாக இருந்தால் கம்பல்சரி அந்த பிரச்சனை கொண்டு வருங்களா? டூப்ளிகேட் பஞ்சு இல்லை, பருத்தி பஞ்சு. அது என்ன பஞ்சுனா? பருத்தி பஞ்சு. ஆனால் அது வந்து பருத்தி பஞ்சுங்களா? ஆமாங்கண்ணா. அதில் தான் அந்த பிரச்சனை வருங்களா? ஆமாம், அதில் தான் ஜஸ்ட் அதிகமாக வரும். இப்போ இதில் நான் மாஸ்க் போட்டு வேலை செய்யாமல் ஏன் இப்படி வேலை செய்யறேன்னா, இதில் எந்த இது இல்லை. இந்த இதுவே வந்து ஒரு இது, ஒரு எக்ஸாம்பிள் இது தான். மற்றபடிக்கு எனக்கு சைடு எஃபெக்ட் ஏதோ நார்மலாக இருந்தால் நான் மாஸ்க் போடாமல் வேலை செய்ய முடியாது. இதை ஆனால் அரசுக்கு ஒரே டைம் தான், ஒரே டைம் தான். அந்த ஒரே டைமில் நம்ம உண்டான சேல்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கி ஸ்டாக் வச்சுக்கோம். அவங்க தேவைங்கிறப்ப இது மாதிரி இவ்வளோ பஞ்சு கிடைக்குதாங்கண்ணா? நான் தேனி, கம்பம், அரசநாடு இதுதான் இந்த பஞ்சு கூட தலைநகர்னே சொல்லலாம். அங்க அந்த பக்கம் அந்த தேனி கம்பம்னா அந்த மலை உச்சலம்பட்டியில இருந்து மேல ஏறி போனா எல்லாமே நம்ம ஃபுல்லா அவங்க தான் ஹில்ஸ் ஏரியா சைடுல இது கொஞ்சம் நல்ல பேமஸ். நம்ம ஏரியா சைடுல இப்ப கொஞ்சம் எல்லாம் நிறைய பக்கம் இந்த வெட்டிட்டாங்க. அங்க ஒரு 100% கிடைக்கணும்னா நம்மளோட 25, 30 அதுவே அதுக்கு அதிகம். என்ன சைஸ்ண்ணா அந்த பெட்டு போடுறோம்? இது குயினா. அகலம் வந்து 60 இன்ச்சுங்கண்ணா. 60 இதுலயும் 6 ஏ வரும். 6 அரைகள் ஒர
இப்போ பக்கமாக அவினாசியில் ரீசெண்டாக ஒரு கஸ்டமர் இருக்குது. அகலம் வந்து 94 இன்ச்சு, நீளம் வந்து 84 இன்ச்சு, இன்னொரு பெட்டு 84 இன்ச்சு அகலம், 91 இன்ச்சு நீளம். இது ரெண்டுமே கஸ்டமைஸ் நம்ம ரீசெண்டாக 2 வீக்ஸ் முன்னாடி பண்ணி கொடுத்தது. பொதுவாகவே இந்த வேலை வந்து ஹேண்ட்மேட் தாங்கண்ணா, வேற யாரு பண்ணாலும் ஹேண்ட்மேட் தானே பண்ணி ஆகணும், இல்லை மிஷின் இருக்கா? மிஷினில் ரெடி பண்ணுற மாதிரி கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா ஃபோம் ஃப்ரிங் காயர் லேட்டஸ்ட். இதுக்கு நம்ம நாட்டில் இடம் கிடையாது. அப்படி வரீங்க? அப்படி தான். ஃபோம் காயர் ஃப்ரிங் மேட்ரஸ்லாம் எப்படி வந்துச்சுன்னா அந்த இப்படி தான் வந்தது. இதனால் கொஞ்சம் டெக்னாலஜி வளர்ந்துருச்சுன்னு சொல்லி அப்படி வந்த மாதிரி அப்படி வந்ததுண்ணா. இப்போ இதில் இது ரெடி பண்ணுன்னா இதை ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு ஆள் வேணும், மேன் பவர் தேவை. ஒரு சில ஏரியாவில் கிடைக்காது. ஆமாம். அப்போ இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்ப்ரிங் ஃபோம் காயர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வந்து தான் இது அந்த காலத்துலேருந்தே எல்லாமே ரெடி பண்ணி எல்லா பக்கமும் பண்ணி கொடுத்த மாதிரி இப்போ பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. சரி, நம்பரிய சைடில் நம்ம அங்கே குப்பிச்சிப்பாளையத்தில். ஆமாம், ஒரு ஊரே தான். ஓகே. இப்போ அங்கேருந்து ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக நம்ம டெலிவரி கொடுக்குறோம். மேக்ஸிமம் எவ்வளோ ஆர்டர்னா நம்ம எடுத்துக்கோ, இவ்வளோ எனக்கு இருந்தால் எவ்வளோ எத்தனை நாள் ஆகும்? ஒரு 10 ஆர்டர் 20 ஆர்டர்னா எத்தனை நாள் எடுத்துக்குவீங்க செய்கிறதுக்கு? ஆனால் ஒரு நாளைக்கு இது மாதிரி போட்டு ஒன்று தான் பண்ண முடியும். அதுதான் கணக்கு. கரெக்டாக கணக்கு. அப்படி பண்ணால் தான் நீட்டாகவும் பண்ண முடியும். ஓகே. ரொம்ப எனக்கு ரொம்ப இதெல்லாம் போட்டு இதுவும் பண்ணுறது வீண் தான். கண்டிப்பாக நான் நம்ம ஒரு பொருள் தெளிவாக பண்ணோம்னா அதுக்கு உண்டான டைம் எடுத்தால் தான் அதை நீட்டாக பண்ண முடியும். இதே பட்ட நான் 3 மணி நேரத்துக்கு ஒர்க் பண்ணால் பண்ண முடியும். இப்போ ஆல்மோஸ்ட் பாருங்கள் இந்த பக்கம் முடிச்சிட்டிங்களே, இப்போ இந்த பக்கம் இன்னொரு பக்கம் வந்துட்டீங்க, சீக்கிரமாக முடிஞ்சிடும்ல? இதுக்கப்புறம் வேலை என்ன இருக்குண்ணா? இதுக்கப்புறம் தான் வேலை. இது பஞ்சு ஃபில் பண்ணி ஹேண்ட்மேட் நடுவில் ஸ்டிச்சஸ் பண்ணும். ஓகே. அதே மாதிரி ஒவ்வொரு பாக்ஸும் அதில் பாருங்கள். நம்ம ஆர்டர் கொடுத்தா என்ன பெனிஃபிட்டு? எது இல்லைங்கண்ணா, நம்ம பண்ணுறது வந்து ஒரிஜினலாக பண்ணுவோம், குவாலிட்டி வைஸ் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். ஓகே. நம்ம முதல் இது அதுதாங்கண்ணா. அப்புறம் என்ன, ரேட் வைஸ் அவங்களோட நம்ம ஒரு 1000 ருபீஸ் சேவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். முன்ன பண்ணால் நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்கும். கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். நான் வாங்கிட்டு போயிடுறேன், வாங்கிட்டு போகிறதுல ஏதாவது ஸ்டிச்சிங் இது கம்ப்ளைண்ட் ஏதாவது வாரண்டிக்கு ரெண்டு ஏதாவது காணாதுக்கு? நான் 5 இயர் வாரண்டி இருக்குண்ணா. அதில் என்னென்ன கிளைம் ஆகும் வாரண்டினா? ஸ்டிச்சஸ்க்குங்கண்ணா. சரிங்கண்ணா. அப்புறம் அது போக நம்ம பஞ்சு இளவு மஞ்சள் ஃபில் பண்ணுறதுக்கு அதுக்குங்கண்ணா. எப்படிங்கண்ணா இளவு மஞ்சள் ஃபில் பண்ணுறதுக்காண்ணா? இன்னும் இளவு மஞ்சு உள்ளே இறக்குறதுக்கு மறுபடியும் 5 வருஷத்துக்குள்ள மறுபடியும் இறக்கி தருவோமாண்ணா? இல்லை இளவு மஞ்சு தான் உள்ளே இருக்கான்னு. ஆ, இளவு மஞ்சுக்கு 5 வருஷம் கேரண்டி? இல்லை, பஞ்சுக்கு லைஃப் லாங் வாரண்டி. ஓகே. இப்போ 6 இன்ச்சு பெட்டு வாங்க. சரிங்கண்ணா. பாதிக்கு பாதி அமர்ந்துருச்சு. ஆ, அப்படின்னா நீங்கள் பெட்டு டூ பீஸ் டூ பீஸ் மாற்றிக்கலாம். 5 வருஷத்துக்குள்ளீங்களா? 5 வருஷத்துக்குள்ளே நம்ம இவ்வளோ உயரம் பெட்டு வாங்கலாம். இப்போ எத்தனை இன்ச்சுனா இருக்கும்? நம்ம ஹைட் கொடுக்கும்போது எத்தனை இன்ச்சுனா? 3 இன்ச்சுலேருந்து 8 இன்ச்சுலேருந்து 8 இன்ச்சு கொடுக்குறோம். ஓகேங்க. 5 வருஷத்துக்குள்ள 4 இன்ச்சு வந்துருச்சு, சைஸ் குறைஞ்சிருச்சு. ஓகேங்கண்ணா. இப்போ என்ன பண்ணுவீங்க? நான் பீஸ் டு பீஸ் மாற்றிக்கலாம், இல்லை கேஷ் ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். 5 வருஷத்துக்கு கேரண்டியா? ஆனால் வீடியோக்காக இல்லை. அதான் சொல்கிறேன்னா, கம்பெனி லேபிள் பாருங்கள், எங்கள்கிட்ட தான் வாங்குறீங்கன்னு கம்பெனி லேபிள் இருக்குது, ப்ரூஃப் எல்லாமே இருக்குது.
பெட்டில் இது வாரண்டி கார்டு மாதிரி. ஓகே இதில் பாருங்கள் பெட்டோட சைஸ் வாரண்டி இதில் நம்ம மென்ஷன் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேண்ணா. ஃபைவ் இயர்ஸும் கொடுத்துருவோம். சரி நீங்கள் வாங்கின டேட்லேருந்து அஞ்சு வருஷத்துக்கு பாதிக்கு பாதி அமந்தா நம்ம மாற்றி பாதிக்கு பாதி அமந்தா. இப்போ எட்டு இஞ்சில் நாலு இன்ச்சு அஞ்சு வருஷத்தில் குறைஞ்சிச்சு அப்படின்னா பணத்தை வாங்கிக்கலாம், இல்லை என்ன ஒரு பெட்டை புதுசாக வாங்கிக்கலாம். ஒரு இன்ச்சு கூட அமராமல் அப்படியே இருந்துச்சுன்னா இது இலவம் மஞ்சே கிடையாது. கிடையாது, கல் தான் போட்டு நம்ம நப்பி தரணும். எது இலவம் மஞ்சு பெட்டில் கண்டிப்பாக அமர்ந்தால் தான் நமக்கு நல்ல படுக்கிறது ஸ்மூத்னஸாக இருக்கும், நல்ல லைஃப்பும் வரும். இலவம் மஞ்சோட ஸ்பெஷல் நமக்கு என்னென்னு தெரியும். தெரியும், மற்றபடிக்கு நம்ம கல் மாதிரி இருந்தது நம்ம நிலத்துலயே படுத்துட்டு போயிடலாமா? நம்ம நார்மலாக சொல்லிட்டோம் என்னென்ன சைஸுக்குன்னு. அப்படியே பார்த்து இந்த பெட் என்னென்ன பிரைஸ் அப்படியே சொல்ல முடியுமாண்ணா? இது பச்சை கலர் ஸ்டீல் கட்டில் எல்லாத்து வீட்லேயும் இருக்கும் அந்த காலத்துலேருந்து. ஆமாம், இது 8500 கொடுத்துட்டு இருந்தோம். சரிங்கண்ணா. இப்போ ஆஃபர் 7500. 1000 டிஸ்கவுண்ட். 1000 டிஸ்கவுண்ட். ரெண்டு பில்லோ. ரெண்டு பில்லோ. ஓகே, சேம் கலரில் ரெண்டு பில்லோ வந்துடும். ஓகே, இதுக்கு பெட் கவர் இல்ல பெஸ்ட் ஸ்ப்ரெட் அது நம்ம சப்ஸ்கிரைபருக்கு. நம்ம சப்ஸ்கிரைபர் மட்டும் தான். ஓகே, நான் இப்போ இருக்கிறதுல இதுதான் பெரிய பெட். கிங் சைஸ்ங்கனா இது? இது கிங் சைஸ்னா. ஓகேண்ணா. ஒரு 1, 2, 3, 4 பேர் படுத்துக்கலாம். சரிண்ணா. 13,500 கொடுத்துட்டு இருந்தோம் பழைய ரேட்டு, இப்போ யாருமே தர முடியாது 12,000. இதே மாதிரி மூணு பில்லோ. ஓகே, மூணு பில்லோ வச்சாதான் இது கரெக்டாக இருக்கும். மூணு பில்லோ கொடுத்துருவோம். இது போக பெட் கவர் கொடுத்துருவோம். ஃப்ரீ டெலிவரி, டோர் டெலிவரி. ஃப்ரீ டோர் டெலிவரி. ஓகே, நீங்கள் இந்த ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நம்மகிட்ட என்கொயரி பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் கலர் அனுப்புவோம். ஓகே, ஒரு டோக்கன் அட்வான்ஸ் 1000 இல்லை 500 அனுப்பி கன்ஃபார்ம் பண்ணிட்டு எனக்கு அட்ரஸ் டீட்டெயில் மட்டும் பின்கோடோட சென்ட் பண்ணால் போதும். நம்ம 4-5 டேஸில் ரெடி பண்ணி கஸ்டமர் வீட்டுக்கே டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம். நம்ம பேபி பெட் சொன்னோம்ல. ஆமாங்கண்ணா. 3-4. ஓகே, இதுதான் 1500 டெலிவரியோட. டெலிவரியோட 1500. ஆமாங்கண்ணா. பேபி பெட். ஓகே. ஆமாங்கண்ணா. ஆனால் ஆனால் குழந்தைங்க அந்த யூரின் எல்லாம் போய் இது பண்ணுவாங்க அதுக்கெல்லாம்ண்ணா? அதான் வெயில் எடுத்து போகணும் தான் மெயின்டெயின். வெயில் எடுத்து போட்டு, வெயில் எடுத்து போட்டோ ஒன்றும். இதுக்கு 5 வருஷம் வாரண்டி இருக்கானா? ஆனால் இதுக்கு 5 வருஷம் வாரண்டி இல்லை, ஏன்னா இது குழந்தைங்க யூரின்லாம் போய் கம்பல்சரி மெயின்டைன் பண்ண முடியாது. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2-3 இயர்ஸ் யூஸ் பண்ணாவே போதும். இது அவ்வளோ 1000 ரூபாய்க்கு நம்ம அதை ஒர்த்து. பில்லோ தனியாக கேட்டாலும் பண்ணி கொடுப்பீங்களா? சிங்கிள் பில்லோனாலும் டோர் டெலிவரி ஃபாஸ்ட் மூவிங். ஓகேண்ணா. என்ன சைஸ் இது? ஏன்னா இது பேஜர் யூஸ் பண்ணுறது. ஓகே, கீழே போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். கீழே போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். கீழே போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு சேம் பில்லோ வந்துடும். சரிங்கண்ணா. இதுக்கு கவர் வராது. கவர் வராது. ஓகே, ஏன்னா 6 இன்ச் திக்னஸ் மட்டு வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் அந்த கவர் ஆஃபர் இருக்குது. ஓகே, 3 இன்ச் கவர் ஆஃபர் கிடையாது. ஏன்னா மினிமம் பட்ஜெட்டில் பண்ணுறோம். ஓகே, என்ன ப்ரைஸுங்க இது? நான் இது பழைய ரேட் பாருங்கள், ஹாஸ்டல் பெட் எவ்வளோ இருக்குது? 3500 ரூபாங்கண்ணா. இப்போ இது 3000 ரூபா. 500 ரூபா டிஸ்கவுண்ட். ஆமாங்கண்ணா. அது இல்லாமல் டெலிவரி கொடுக்காம இருந்தோம். ஓகே, டெலிவரி இல்லாமே 3500 ரூபாய் கொடுத்துருந்தோம். ஓகே, இப்போ டெலிவரியோட 3000 ரூபா. டெலிவரியோட 3000 ரூபா. டெலிவரியோட 3000 ரூபா. எதில் இன்னும் இலவம் மஞ்சு பெட்டு சப்போஸ் ஏதோ ஒரு என் கடையில் இல்லை வேறு எந்த கடையிலனாலும் போய் எப்படி செக் பண்ணால் இலவம் மஞ்சு பெட்டு ஃபஸ்ட்டு சுருட்டி வச்சிருக்கவே கூடாது. சுருட்டி வச்சிருக்க முடியாது. ஆ ஓகே, எதில் இலவம் மஞ்சு பெட்டு தான் இப்படி மடித்தாலுமே ரிட்டர்ன் வரணும். ஒரிஜினல் இலவம் மஞ்சு பெட்டு மெயின் ஃபஸ்ட்டு கான்செப்ட். ஓகே, அதுபோக வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும். எது இல்லை தான், இதுதான் கணக்கு. வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும். ஓகே, இது மாதிரி தான் கொஞ்சம் பார்த்து வாங்கணும். டோர் டெலிவரி ஃப்ரீ, டோர் ஸ்டெப்புக்கே போயிடும், வீட்டுக்கே போயிடும். ஒரு சிங்கிள் பீஸ்னால ஆர்டர் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம டபுள் கார்டு சொன்னோம்ல ஸ்டீல் கட்டில், அதுலேயே கொஞ்சம் கீழே போட்டு படுக்கிற மாதிரி. ஓகே, கொஞ்சம் வயசானவங்களா யூஸ் பண்ணுறதுக்குள்ள இது கரெக்டாக இருக்குண்ணா. இது 5000 ரூபாங்கண்ணா. 5000 ரூபா. ரெண்டு தலைவணி வந்துடுது. இதுவும் கிங் சைஸ் தாங்கண்ணா. ஓகே, இதில் என்ன பிரச்சனைலாம், நம்ம கம்பெனியோட ஃபாஸ்ட் மூவிங்கே 8 இன்ச் திக்னஸ் தான். சரிங்கண்ணா. எதனாலனா ஃபோம் ஃப்ரிங் பெட்லாம் எப்படி ஹைட்டாக இருக்குது அதே மாதிரி நம்மகிட்ட லக்ஸுரி ஆர்டர் தருவாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா 8 இன்ச் போகிறப்ப இலவம் மஞ்சு பெட்டு பிதுங்குங்கண்ணா. கண்டிப்பாக பிதுங்கும். சரி, யூஸ் பண்ண சைடில் எக்ஸ்பெண்ட் ஆகும். அதனால் பாருங்க, நடுவில் ஒரு ஸ்டிச்சிங் தெரியுதுங்களா நல்லா? ஆமாம் தெரியுதுங்கண்ணா. நல்லா தெரியுதுங்களா? இதுதான் பாருங்க, இந்த இடத்துல பாருங்க எப்படி வெளியே இருக்குன்னு. ஆமாம், இது மாதிரி யூஸ் பண்ணுறப்பா எக்ஸ்பெண்ட் ஆகும். அது கம்ப்ளைண்ட் வரக்கூடாது, ஏன்னா கம்பல்சரி இது வெக்கலாம் அந்த கம்ப்ளைண்ட் வரும். நம்ம மட்டும்தான் அதை வச்சு பண்ணி கொடுத்துட்டுருவோம். ஓகே, ஏன்னா நம்ம 10 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அதனால இதில் என்ன மைனஸ் என்ன ப்ளஸ் எல்லாமே நமக்கு இதில் தெரியும். அதனால ஒவ்வொரு ப்ராப்ளமாக நம்ம அப்படியே கரெக்ஷன் பண்ணி ஓகே இது மாதிரி 2.5 லேயர் கொடுத்து நம்ம தான் பண்ணி கொடுத்துட்டுருக்கோம். ஓகேண்ணா. இப்போ திக்னஸ் அதிகமாக வேணாலும் பண்ணி கொடுப்போம். ஓகே, நம்ம 3 இன்ச்லேருந்து 8 இன்ச் திக்னஸ் இருக்கா இந்த பெட்டு, அது 12,000 வந்துச்சுன்னா இது 15,000. 15,000. ஒரு இன்ச்சுக்கு 1500 எக்ஸ்ட்ரா ஆகும். ஓகே, அதான் பஞ்சுக்கான வேலை. ஆமாங்கண்ணா, கூலி அதான். ஓகே, பஞ்சு லேபர் துணி ஸ்டிச்சஸ் கூலி எல்லாமே A to Z இதுலேயே வந்துடும். வந்துடும். ஏன்னா இதில் எதுனா முன்ன 2000 பண்ணி கொடுத்துட்டுருந்தோம், இப்போ பஞ்சு ரேட் குறைஞ்சிருக்கு. அதுபோக சீசனும் வரப்போகுது இன்னும் 2 மந்த்ல. அதனால இந்த ப்ரைஸ்லேருந்து இன்னும் கம்மியாக கூட வாய்ப்பு இருக்கு. ஓகே, அப்போ ரேட் கம்மியானாலும் அதே இந்த ப்ரைஸ்லேருந்து என்னால் கம்மி பண்ணி தர முடியும். கம்மி பண்ணி தர முடியும். அப்போ இந்த பஞ்சு விலையோ அதை சீசன் எப்படியோ அதை பொறுத்து அதிகரிச்சு அதிகரிக்கும். ஏன்னா இப்போ இதுலேருந்து ஏற்றி தர வாய்ப்பு இல்லை. ஓகே, ஏன்னா எனக்கு இன்னும் 2 இயர்ஸ்க்கு உண்டான ஸ்டாக்கு மொத்தமாக நான் வாங்கி வச்சிருக்கேன். ஓகே, ஏன்னா நான் ஹோல்சேல் மட்டும் தான் தர போகிறதில்ல. ஆமாம், ரீட்டைல் மட்டும் தான் தந்துட்டு இருக்கீங்க. ஆமாம். ஓகே, அதனால தாங்க குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டோம்.